Assalamualaikum, welcome back to my channel Nature is Beautiful. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட் சைடுல கிடைக்கிற பெப்பர் சுக்கா பாய் வீட்டு ஸ்டைல்ல எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு மீட்டை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, வெங்காயம், புதினா, தக்காளி, ட்ரை இன்க்ரீடியன்ஸில் கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், அதோட மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி, அதோட ஆயில், அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெயும் குக்கிங் ஆயிலும் ரெண்டுமே சரிபாதி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், குக்கிங் ஆயில் 2 டீஸ்பூன், இந்த மாதிரி போர்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி ஸ்பைசஸ், அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையுமே நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் குக்கிங் கற்றுக்கிறவங்களாக இருந்தால் இதை வந்து இப்படி பொடிச்சு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட காஞ்ச புதினா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான புதினா தான் இருக்குதுனாலும் பிரச்சனை இல்லை, எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள தக்காளி வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்ல பழமாக எடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 1/2 கிலோ கறிக்கான மெஷர்மெண்ட் தான். நீங்கள் வந்து அதை பொறுத்து 1 kg அப்படின்னா அதுக்கு டபுள் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நமக்கு பெப்பர் காரம்தான் அதிகமாக இருக்கணும், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக ஒரு கொதி வந்ததோட மீட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா கறியிலிருந்து தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஹீட் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. என்னோடய குக்கர் வந்து சீக்கிரமாக விசில் வர்றதுனால நான் ஒரு 10 விசில் வரைக்கும் வச்சுருந்தேன். உங்களுடைய குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கனாவே தெரியும் நல்லா தண்ணி விட்டுருக்கு கறி. இந்த ஸ்டேஜில் கறி உங்களுக்கு தேவையான அளவு வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம். அகைன் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். அந்த கறி விட்டுருந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை இதை விட திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பெப்பர் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.